SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான முறைகேடு புகாரில் 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த காமராஜ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பொது விநியோக திட்டத்தில் பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்ததில் 350 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதேபோல் கடந்த 2015 முதல் 2021 ஆண்டு வரை பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்ததில் 2028 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்ய ஆணையிடக் கோரியும் அறப்போர் இயக்கம் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் 6 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தார். மேலும் புகார்தாரர்கள் இருவரையும் December 6ஆம் தேதி புலன் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கவும் நீதிபதி ஆணையிட்டுள்ளார்.